ஹலோ வெஸ் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பற்றினா மாருதி கிராண்ட் விட்டாரோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு இந்த காருக்கு யார் தேங்க் பண்ணிணா அசீர் நெக்ஸா காமராஜர் சாலை தேங்க் பண்ணிக்கணும். எனி கைண்ட் ஆஃப் நெக்ஸா கார்ஸ் புக்காக டெஸ்ட் பண்ணால் யாரை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலில் நம்ம கிடைக்கிற இன்ஜின் வந்து பார்த்தோன்னா 1.5 லிட்டர் ஹைப்ரிட் இன்ஜினுக்கு தராங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோன்னா 92 PS பவர் அண்ட் 122 நானோமீட்டர் ஆஃப் டார்க். இதில் ஒரு மோட்டர் வந்து பார்த்தோன்னா 59 கிலோவாட் ஆஃப் மோட்டர். அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோன்னா 80 PS பவர் அண்ட் 141 நானோமீட்டர் ஆஃப் டார்க். இது ரெண்டு கம்பெனி நம்ம கிடைக்கிற பவர் வந்து பார்த்தோன்னா 85 கிலோவாட் ஆஃப் பவர் அண்ட் 116 PS பவர். தென் இது போக இன்னொரு இன்ஜின் இதில் கிடைக்குது, அது வந்து பார்த்தோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் மாருதிசுஜுகியோட இன்ஜின். அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோன்னா 75.8 KW ஆஃப் பவர் அண்ட் 138 நானோமீட்டர் ஆஃப் டார்க். இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மாருதி சுஜுகியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதோட ஏரன்ஸ் வந்து பார்த்தோம்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, லுக் நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கீழே சில்வரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்து லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. தென் அதுக்கீழே இந்த காரோட ஏரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கீழே வந்து ஒரு கிரே கலரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்து லுக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த காரோட லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 1.6 மீட்டர்ஸ் அண்ட் பிரெத் வந்து 1.7 மீட்டர்ஸ். தென் இந்த காரோட ஓஎம்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து டேர்னிங் இண்டிகேட்ஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமராவானால் இங்கே ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த காரோட டோர் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு மட்டும் கீழே சென்ட்ரிக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து ஒரு பெல்ட் லைன் போகுது, அதுவுமே நமக்கு சில்வர் கலர்லேயே ஃபினிஷ் பண்ணிக்கு லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். தென் அப்படியே மேலே வந்தோம்னா இந்த காரோட ரூஃப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து சில்வர் கலரே ஃபினிஷ் பண்ணிக்கு லுக் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் அப்படியே இங்கே ரியரில் வந்தோம்னா இங்கேயுமே ஒரு சில்வர் லைனில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, லுக் ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம கிடைக்கிறது 45 லிட்டர் ஆஃப் ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த காரோட மைலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான மைலேஜாக இருக்குது. இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தோன்னா 28 ARA மைலேஜ் சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தாமே உங்களால் மைலேஜ் வந்து 25 வரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிக்கு இது ரொம்ப இம்ப்ரெசிவான மைலேஜ்னே சொல்லலாம். ஈவன் சில பைக்ஸ் கூட இதோட மைலேஜ் கம்மியாக தான் தருது. நான் எதாவது சொல்கிறேன்னு தெரிஞ்சால் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த காரோட வீல்ஸ் வந்து பார்த்தோன்னா 215/60R17 அலைவில் தான் கொடுத்துருக்காங்க. நாலுலேயுமே நமக்கு அலைவில் கிடைக்குது, நாலையும் நமக்கு டிஸ்க் பிரேக்கே கிடைக்குது. இப்போ இந்த காரோட ரியர் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மாருதி சுஜுகியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிராண்ட் விட்டாரோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷனும் இங்கே நம்பர் பிளேட் வருது. இங்கே ரைட் சைட் பார்த்தோன்னா ஹைப்ரிட் இன்ஜின்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் நார்மல் என்ன இன்ஜின் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்ன்ற பேட்சிங் இங்கே கிடைக்கும். தென் இங்கே வந்து ஷாஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பிரேக் ஸ்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரியர் வைப்பருமே இதில் கிடைக்குது. தென் அப்படியே கீழே வந்தோன்னா இந்த காருக்கு உண்டான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே போனால் இங்கே வந்து ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் கொடுத்து லுக் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட டெய்லாம்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கனெக்டிங் டெய்லாம்ஸே கொடுத்துருக்காங்க. டெய்லாம்ஸ் வந்து நமக்கு எல்இடி ஃபினிஷ் பண்ணிக்க லுக் ரொம்ப ஸ்போர்ட்டியாக அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கார் வந்து எல்லா எக்ஸ்பெக்டில் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. தென் அப்படியே கீழே வந்தோன்னா இந்த காரோட டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. தென் ரிவர்ஸ் லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பார்த்தோன்னா இந்த காரோட ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கார் லுக் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு மாருதி ப்ராடக்ட் மாதிரி ரொம்ப ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோன்னா பூட் ஓப்பன் பண்ணால் நமக்கு இங்கே கிடைக்கிறது 276 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ். இது வந்து எதுனால் நமக்கு குறையுதுன்னா ஹைப்ரிட் பேட்டரினால் நமக்கு லித்தியம் அயன் பேட்டரியை பாதி இடத்த எடுத்துக்குது. இதுவே நார்மல் என்ன இன்ஜின் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 370 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ். இந்த பூட் ஸ்பேஸுமே ஒரு 3 to 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இப்போ இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிராண்ட் விட்டாரோட இன்டீரியரில் இருக்கும். இன்டீரியர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டேரிங் வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. தென் இன்டீரியர் வந்து பார்த்தோன்னா பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். இது இன்னொரு கலர் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக்ல ஃபினிஷ் ஆகும். இந்த கிராண்ட் விட்டார் வந்து எல்லா எக்ஸ்பெர்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக எனக்கு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. இந்த காரோட ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா ரவுண்டரான ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க.
லெஃப்ட் சைடு வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன் இருக்குது. தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா கால் பிக் பண்ணுறதுக்கான கட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்குது. தென் ரைட் சைடு பார்த்தோன்னா நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான பட்டன்ஸ் இருக்குது. தென் இந்த ஸ்டேரிங் வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க, அது க்ரிப் கிராப் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆர்டி சிசியில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நான் அது ப்ரீசாலே கொடுப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் அவங்க ப்ரீசாலில் கொடுக்கல, கிராண்டில் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து சென்டரில் வந்து பார்த்தோம்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கிடச்சிடுதுன்னு சொல்லலாம். ஒரு ஹைப்ரிடில் ஓடுதா ஒரு இன்ஜினில் ஓடுதான்றதே நமக்கு இதில் காட்டிடுது. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட பவர், ஒரு ஹைப்ரிடோட பவர். அது போக ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டல் கிளஸ்டர் கொடுக்குன்னே சொல்லலாம். தென் இந்த காரில் வர இன்ஃபோர்டமெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 9-inch இன்ஃபோர்டமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. இல்லை ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ரெண்டு கனெக்டிவிட்டியுமே இருக்குது. இது வந்து பலேனோ XL6 கொடுத்த அதே இன்ஃபோர்டமெண்ட் சிஸ்டம் தான். லுக் ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இந்த காரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 360 degree கேமரா வருது. இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம். தென் அது கீழே போனோன்னா இந்த காரோட ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து இந்த காரோட ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசியோட வருது. அதாவது இந்த காரில் மட்டும்தான் மாருதி பேஸ் வேரியண்ட்லேருந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசியோட தராங்க. தென் அது கீழே போனோன்னா 12-volt அவுட்புட் இருக்க ஒரு பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. தென் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் வயர்லெஸ் சார்ஜிங் போர்டோட வருது. தென் அப்படியே கீழே வந்தோன்னா இந்த காரோட டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இவி மோட் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா இதில் காரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ப்ரீமியமான ஃபீச்சர். இப்போ இருக்க மாடர்ன் கார்ஸில் எல்லாமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஃபீச்சர்னே சொல்லலாம். இப்போ இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே டிரைவருக்கு வேனிட்டி மிரர்ஸ் வருது, லைட்ஸோட வருது. தென் கோ டிரைவருக்கு பார்த்தோன்னா வேனிட்டி மிரர் வருது, லைட்டோட வருது. இட்ஸ் எ குட் ஃபீச்சர். தென் இங்கே வந்து ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் கிளாஸ் ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பேனாமிக் சன்ரூஃப் கொடுத்துருவாங்க. மாருதி கார்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து சன்ரூஃப் கொடுத்த கார் எதுவும் பார்த்தோன்னா பிரிசா. இந்த கார் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் பேனாமிக் சன்ரூஃப் மாருதியில் கொடுத்தது இந்த கிராண்ட் விட்டாராக்கு தான். இப்போ இந்த ப்ரீமியமான இப்போ அந்த சன்ரூஃப் எப்படி இருக்காதுன்றதை பார்க்கலாம். பேனாமிக் மாருதி இந்த செக்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எல்லா ப்ரீமியமான ஃபீச்சர்ஸையும் இதில் லோட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் க்ளோ பாக்ஸ் இருக்குது. இதில் கூலர் மட்டும் மிஸ் ஆகுது. அவங்க எல்லா ப்ரீமியமாக கொடுத்துட்டு அந்த கூலிங் க்ளோ பாக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதையும் அவங்க கொடுத்துருக்கோம். இந்த காரோட இக்னிஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஹைப்ரிட் இன்ஜின்றனால நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஸ்பெசிஃபிக்காக தெரியுன்றதுக்காக நமக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹெட்அப் டிஸ்பிளேக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜினால் ECVT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் மேனுவல் போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். அது போக 6-speed ATR இன்னொரு டிரான்ஸ்மிஷன் வருது. தென் இந்த காரில் வந்து மாருதி சுசுகி ஃபஸ்ட் டைம் சுசுகியோட ஆல் குரூப் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆல் வீல் டிரைவோட ஒரு ஆப்ஷனும் வரும். இங்கே வந்து ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் வருது. இங்கே வந்து இந்த காருக்கு உண்டான ஹேண்ட் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வருது. அது கீழே வந்து குட்டி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குறதை இப்போ பார்க்கலாம். ஹெட்ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது, லெக் ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஹைட் இருக்கணும் இது இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல. அண்டர்த்தி சப்போர்ட் ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஓகேன்ற அளவு தான் இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5.7, எனக்கு அண்டர்த்தி சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. தென் இங்கே வந்து ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் ரெண்டு பேருக்குமே ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ரெண்டு இருக்க மாதிரி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து ஒரு ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரியர் ஆம்ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெண்டு பால் ஹோல்டர்ஸோடு வருது. இந்த கார் வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. சீட்டிங் போஸ்டர் சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். தென் இங்கே வந்து மாருதி சுசுகி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ரோவில் சென்ட்ரு பேசஞ்சருக்குமே 3-pin சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது மாருதி வந்து சேஃப்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதுமானதாக இருக்கும். இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா 13 lakhs to 18 lakhs வரை வருது எண்ணெய் இன்ஜின். அது போக ஹைப்ரிட் இன்ஜின் பார்த்தோன்னா 18 lakhs to 25 lakhs வரையும் வருது. இந்த செக்மெண்ட்டில் இருக்க காருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம், ரொம்ப நல்ல ப்ரைஸ்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இருக்க செல்டோஸ் கிரெட்டாக்கு இதில் வந்து நல்ல காம்படிஷன் கொடுக்குனே சொல்லலாம். தென் இதில் வந்து வர வர வேரியண்ட் பார்த்தோன்னா ஆல்ஃபா டெல்டா ஜெட்டா ஜிக்மான்ற நாலு வேரியண்ட் வருது. இந்த நாலு வேரியண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நாலுக்குமே நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். டெல்டா ஜெட்டா ஆல்ஃபாவில் வந்து நமக்கு வந்து டூ வீல் டிரைவோட 6-speed AT கிடைக்கும். அது போக நம்ம வந்து ஜெட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸில் போனோம்னா ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வரும்.
அது போக ஆல்ஃபா ப்ளஸ்ல வந்து நமக்கு வந்து ஹைபிரிட் இன்ஜின் கிடைக்கும். ஓகே வியூஸ், இப்போ வந்து நம்ம மாசிஸ் கிராண்ட் விட்டாரோட டிரைவில் இருக்கோம். இப்போ வந்து இது ஹைப்ரிட்னால நமக்கு வந்து பேட்டரியில் ரன் ஆகிட்டுருக்கு. 20 நான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கனால இப்போ வந்து பேட்டரியில் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது பேட்டரியில் அந்த சார்ஜ் கிடைக்கனால பேட்டரியில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கார் வந்து இன்ஜினுக்கு தானாகவே செஞ்சாயிடுச்சு. இனிஷியல் இப்போ இந்த கார் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து சிவிடி கியர் பாக்ஸ் கொடுத்தனால நமக்கு வந்து கியர் லேக் ஆக மாட்டேங்குது, சிங்கிள் கியராக இருக்கனால. அது போய் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து புல்லுமே ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. நமக்கு வந்து இன்ஜின் பவர் வந்து நமக்கு டக்குன்னு டெலிவரி ஆகிடுது, நமக்கு எங்கேயுமே கஷ்டமாக ஃபீல் ஆகவில்லை. இது ஹைப்ரிட்னால நமக்கு வந்து ஈஸிவிட்டி கிடைக்குது. இதுவே நீங்கள் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர் இதுவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஏடி டிரான்ஸ்மிஷன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-speed கியர்ஸோடு வரும், அதில் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸோடு நமக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து மேனுவல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தராங்க. தென் இது போக ஒரு AWD டிரைவர் இருக்கும், அதாவது சுசுக்கி ஆல் கிரிப்புன்றத மாசுசுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கிராண்ட் விட்டாராவில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்குமே இதில் வந்து அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் வந்து உங்கள் ட்ரைவ் மோட்ஸுமே இருக்கும். ஸ்னோன்ற ட்ரைவ் மோட் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆஃப் ரோடிங்குமே அதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது இந்த காரில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரோட மைலேஜ் தான். ஒரு மிட்சிசிக்கு வந்து 25 வந்து ஹைவேல கிடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஏ ரேஷன் வந்து 28 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மிட்சிசிக்கு ஹைவேல வந்து 25 நல்ல மைலேஜ். சில பைக்ஸே நமக்கு அவ்வளோதான் மைலேஜ் தருது. ஈவன் சில ஹேட்ச் கூட நமக்கு வந்து 18-20 தான் மைலேஜ் தரும்போது ஒரு மிட்சிசி வந்து 25 ரொம்ப நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். தென் கம்மிங் டு இந்த காரோட வியூ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒரு மாசுசி காரோட வியூ மாதிரி இல்லை. அதாவது ஒரு மாசுசிக்கில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீசால் மட்டும் தான் பர்னர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக தெரியும். மற்ற எந்த காலமே பர்னர் ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக தெரியாது. பிளைன் ஸ்பாட் எங்கேயுமே இல்லை. இந்த காரில் வந்து பிளைன் ஸ்பாட் இல்லை. ஃப்ரண்டில் வந்து பர்னர் ஜட்ஜ்மெண்ட்மே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஏ பிளேயருமே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அங்கிட்டு இருக்க வியூமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. தென் கம்மிங் டு சேஃப்டி, இந்த காரில் சேஃப்டிக்கு பார்த்தோன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த கார் நம்ம பாட்டிலே மாறி சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் கம்மிங் டு இன்ஜினியர்ஸ், இந்த காரோட இன்ஹெச் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. இன்ஜினியர்ஸ் உள்ளே வரவே இல்லை. மோரோவே இந்த காரோட ஈவி மோடில் ஓட்டும் போது நமக்கு வந்து ஒரு இன்ஜின் இருக்க கார் மாதிரி ஓட்டுற கார் மாதிரி இல்லை. ஒரு ஈவி ட்ரைவ் பண்ணால் நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப குவைட்டாக இருக்குது கார். இன்வெஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு ஓவர் ஸ்பீட் போகும்போது ஒரு சின்ன நாய்ஸ் மட்டும் நமக்கு உள்ளே கிடைக்குது. மற்றபடி இன்வெஸ்ட் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. தென் கம்மிங் டு சஸ்பென்ஷன், இந்த காரோட சஸ்பென்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒரு ரஃபான ரோட்டில் ஓட்டினாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நீங்கள் 22-25 lakhs ஒரு மிட்சைஸ் எஸ்யூவி எடுக்கலாம். திஸ் கால் பி ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. இதோட காம்படிஷனோட போகிறதுக்கு இந்த கார் நல்லா கம்பீட் பண்ணே சொல்லலாம். நீங்கள் ஒரு மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணாலும், பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிஃபர் பண்ணாலும், தென் ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் ப்ரிஃபர் பண்ணாலும் இந்த கார் வில் பி ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. ஓகே வஸ், இப்போ இந்த கார் வந்து 0-100 எவ்வளோ நேரத்தில் அடிக்கின்றதை பார்க்கலாம். அடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம ரேப் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரத்தில் அடிக்கின்றதை பார்க்கலாம். அந்த செகண்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு டைமிங் போடுறேன். ஓகே, இப்போ செக் பண்ணலாம். 3-2-1 கோ. வீல் ஸ்பின் ஆகவே இல்லை. 80-100 ரொம்ப ஸ்பீடாக இந்த கார் 100 டச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். பட் அந்த 100 டச் பண்ணும்போது இன்ஜின் நாய்ஸ் நமக்கு உள்ளே நல்லாவே வந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக 100 டச் பண்ணுது கார். ஜெட்டா டெல்டா ஆல்ஃபா 4 வேலையிலே நமக்கு வந்து 5-speed மேனுவல் கிடைக்கும். தென் அதோட ஆல்ஃபா ப்ளஸில் வந்து நமக்கு வந்து ஆல்வீல் ட்ரைவோட கிடைக்கும். ஆல்வீல் ட்ரைவோட மைலேஜ் வந்து இன்னும் அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லுவாங்க. பட் அதில் வந்து நம்ம 15-16 வரையும் நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் நம்ம நார்மல் வந்து நார்மல் ஹைப்ரிட் இன்ஜின் போனோம், அதாவது என்ன இன்ஜின் போனால் நமக்கு வந்து 18-20 நல்ல மைலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே நமக்கு ஈஸியாக 20 கிடைக்கும். நீங்கள் ஹைவே வந்தீங்கன்னா 25 வரையும் நமக்கு தாராளமாக கிடைக்கும். இங்கே ஆல்வீல் ட்ரைவ் போகிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்னோ ஸ்போர்ட்னு 2 ட்ரைவ் மோட் தருவாங்க. அதில் நீங்கள் ஸ்னோ மோட் போகும்போது உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்க 2 டிஃப்ரென்ஷனுமே ஒர்க் ஆயிடும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து 2 டிஃப்ரென்ஸ் எடுத்துருவாங்க. ஸ்னோ மோட் போட்டு லாக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு 4x4 கார் நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணலாம், அதேமாதிரி அந்த ஆல்வீல் ட்ரைவ் கார் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா 25 lakhs நம்ம பார்த்தோம்னா மிட்சைஸ் எஸ்யூவியில் இந்த கார் தான் உங்களுக்கு நல்ல சான்ஸ்னே சொல்லலாம். ஃபியூல் எக்கானமி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மாறுதி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கார் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்க செல்டோஸ் அண்ட் கிரெட்டாக்கு ரொம்ப டஃப் கொடுக்குன்னு சொல்லுவோம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கார் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணி சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுற கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஓகே விஸ், இப்போ இந்த கிராண்ட் விட்டாரா சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு 4.3 meter இருக்க ஒரு எஸ்யூவின்ற மாதிரி இல்லை, ஒரு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸ்டேரிங்கில் வந்து நமக்கு ஹை ஸ்பீஸ் போகும்போது டைட்டாகவே இல்லை, ஸ்மூத்தாகவே இருக்குது ஸ்டேரிங் வீல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த கார் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வியூ தான் நமக்கு ரொம்ப தேவைப்படும். பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஈஸியாக சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த காரில் பிளைண்ட் ஸ்பாட் எங்கேயுமே நமக்கு இல்லை. ஏப்ரல் எத்தனை இருக்குது, பர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப அப்ரைட்டாக இல்லைனாலும் நமக்கு வந்து சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீட் வந்து ரொம்ப ஹைட்டு இல்லைனாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் இந்த பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்கேயுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. பேசஞ்சரோட கம்ஃபர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னோம். ஓகே ஓஸ், இதான் மாசு கிராண்ட் விட்டாரோட ட்ரைவ் வியூ. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.